இந்த பார்த்து சொல்லுங்கம்மா. நியூக்ளியர் ரியாக்டர் பாத்தோம். அவ்வளவுதான், நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்தோமா? நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன? நியூக்ளியர் ஃபிஷன் ஃபுல்லா முடிச்சிட்டோம் சார். கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணணும்னு சொன்னீங்க சார். செமிகண்டக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? குறைக்கடத்தி இல்ல சார், சார், ஃபியூஷன் இருக்கு சார், முடிச்சிட்டு சொன்னீங்களா நீங்க? ஃபிஷன் முடிச்சிட்டோம் சார். அன்கரை இணைவு நியூக்ளியர் ஃபியூஸ். இப்ப நம்மளுக்கு தெரியும் ஃபியூஸ் என்னது, ரெண்டு லேசான அணுக்கருவை ரெண்டும் சேர்ந்து ஒரு நிறை கொண்ட அணுக்கருவா மாத்துறது. அப்ப டூ ஆர் மோர் லைட்டர் நியூக்ளியை ஓகேவா, டூ ஆர் மோர் லைட்டர் கம்பைன், ரெண்டு கம்பைன் ஆகுது, கம்பைன் டு ஃபார்ம் ஹேவியர் நியூக்ளியர். பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளுக்கு ஒரு நாலு ஹைட்ரஜன் வச்சுக்கோ, கம்பைன் டு ஃபார்ம் எ ஹீலியம் பார்ட்டிக்கல் பிளஸ் டூ பாசிட்ரான் பிளஸ் எனர்ஜி காமா ரேஸ் பிளஸ் எவ்வளவு எனர்ஜி அப்படின்னு சொன்னா 26.7 மில்லியன் எலக்ட்ரான். ஒரு அணுக்கருவின் அணுக்கரு இணைவின் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா 26.7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் என்ற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, ஆற்றல் கிடைக்கிறது. ஓகேவா, எழுதிக்கலாமாப்பா. இந்த ஃபியூசன் அணுக்கரு இணைவு நடைபெற வேண்டும் என்றால் கண்டிப்பா அங்க ஒரு கண்டிஷன் நடக்கும். என்ன சார் கண்டிஷன் நடக்கும்னா, அங்க வந்து அணுக்கரு இணைவை, அதாவது வந்து ஒரு ஹைட்ரஜன் பாருங்க, ஒரு 1H1 1H1 ரெண்டும் சேருது அப்படின்னு சொன்னா இது ரெண்டத்தையும் சேர்க்கறதுக்காக எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும், ஹை ப்ரெஷர் கொடுக்கணும், அது ரொம்ப அதிகமான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், ஹை ப்ரெஷர். அந்த ஹை ப்ரெஷர் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா அப்ராக்சிமேட்லி 10 to the power of 6 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுக்கும். அதே மாதிரி ஹை ப்ரெஷர் கொடுக்கறது மட்டும் இருக்கக்கூடாது, அதை இணைக்கிறதுக்கு ஹை டெம்பரேச்சர் நம்ம செலுத்தணும், அதிக வெப்பநிலை கொடுக்கணும். இது எவ்வளவு சார் அப்ராக்சிமேட்லி 10 to the power of 8 degrees Celsius இருக்கும். ஓகேவா, எழுதிக்கலாமா. அப்ப ஃபியூசன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அணுக்கரு இணைவு நடக்கணும்னா இரண்டும் நடக்கணும். இப்ப இது இந்த அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும், அழுத்தம் இருக்கணும், இந்த அளவுக்கு வெப்பநிலை இருந்தால் ஒழிய இந்த அணுக்கரு இணைவு நடைபெறும். ஓகே, இதை இணைக்கிறதுக்கு தான் இந்த 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 ஆற்றலை பெறுவதற்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஆற்றலை நம்மளால எடுக்க முடியாது, இந்த ஆற்றலை பெறுவதற்காக நியூக்ளியர் ஃபிஷன்ல இருந்து எடுத்துக்கணும். அப்ப நியூக்ளியர் ஃபியூஷன் ஏற்பட்டு வருகின்ற அந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு ஃபியூஷனை உருவாக்கும். இதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹைட்ரஜன் பாம்பு.
இப்ப இது 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 என்ன அப்படின்னு சொன்னா இது ப்ராடக்ட் கரெக்ட் தானே? இது இங்க கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைச்சது ப்ராடக்ட். இது ரியாக்டன்ட். அப்ப இங்க இருக்கக்கூடிய பிணைப்பாற்றல், அதாவது பைண்டிங் எனர்ஜி, ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும். எதை கம்பேர் பண்ணும் பொழுது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், பைண்டிங் எனர்ஜி நல்லா பாத்துக்கங்க, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை வந்து நம்ம எனர்ஜி சேல்ஸ் என்னது நம்மளுக்கு உருவாகிற ஒரு பொருள், அந்த பொருள் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். இந்த இடத்துல பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதிகமா இருக்கணும். அப்ப பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஆஃப் யாருடையது அப்படின்னா ப்ராடக்ட் கிரேட்டர் தென் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் யாருடையது அப்படின்னா ரியாக்டன்ட். ஓகேவா, எழுதிக்கலாமா? அப்ப இந்த ஹைட்ரஜன் பாம் உருவாக்குற நியூக்ளியர் ஃபிஷன், அப்ப இந்த ஹைட்ரஜன் பாம் நம்மளுக்கு தேவைப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இட் நீட்ஸ் ஆட்டம் பாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஆட்டம் பாம்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஹைட்ரஜன் பாம் உருவாக்கும். ஆனா இதுல ஒரு இது என்னன்னா, அந்த நியூக்ளியர் ஃபியூசன்ல என்ன கிடைக்காது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு உடல் நலத்தை ஒரு, அதாவது வந்து நோ ஹார்ம்ஃபுல் ரேடியஸ். நம்மளுக்கு எதிரான ஒரு கதிர்வீச்சியானது வெளியிடாது, அவ்வளவுதான். இதுதான் நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, எழுதிக்கலாமாமா? அடுத்தது பேர் ப்ரொடக்ஷன், ஜோடி உருவாதல், ஜோடி அழிதல். பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் பேர் அனிகிலேஷன், ஜோடி உருவாகுதல், ஜோடி அழிதல். ஜோடி உருவாதல், ஜோடி அழிதல். ஃபர்ஸ்ட் நம்ம ஜோடி உருவாதல் பார்த்துருவோம். இது என்ன சார் அப்படின்னு சொன்னா, ஒரு காமா ரேடியேஷன், இது வந்து ஒரு காமா ஆற்றல், ஒரு போட்டான் வச்சுக்கோ. இது வந்து ஒரு நியூக்ளியை மீது, ஹெவி நியூக்ளியை மீது படும் பொழுது, நல்லா பாத்துக்கோ, ஹெவி நியூக்ளியை மீது படும் பொழுது இதுல இருந்து அப்படியே ஜோடியா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரானும் பாசிட்ரானும் உருவாகும். புரியுதுங்களா? அப்ப இந்த ஹச்என்யூ என்ற ஒரு போட்டான் ஒரு ஹெவி நியூக்ளியை மீது படும் பொழுது அப்ப ஜோடி உருவாதல் என்னன்னு தெரிஞ்சுங்களா? சொல்லுங்க, ஜோடி உருவாதல் என்னது? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இல்ல, நம்ம எதுவுமே பேசவே மாட்டேங்கிறேன். ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர அவங்க மட்டும்தான் பேசுறாங்க. இல்ல இது புரியல அப்படின்னா புரியலன்னு சொல்லிடுங்க. இல்ல எனக்கு வந்து இது நடத்துறது எதுக்குமே புரியல அப்படின்னா ஒரு டக்குன்னு சொல்லணும். இல்ல புரிஞ்சுதான் புரிஞ்சுதுன்னு சொல்லணும். நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறேன் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் கேட்க கேட்க நம்ம சொல்லிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும். நானும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கிறேன், நீங்களும் அமைதியாவே இருக்கேன். சில பேரத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் பேசுறீங்க. புரிஞ்சுதானே என்ன என்ன நடத்துறன்னு தெரியுதுங்களா? சார் இது இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார்.
இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னா நான் இப்ப பேசுனதுக்கு அப்புறம் சொல்லி கேப்பீங்களா? கொஸ்டின்ஸ் கேட்கறேன் அப்படின்னு சொன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும் போது சொல்லணும், நான் டீச் பண்ணும்போது அமைதியா கவனிக்கணும். புரியல, நான் பாட்டு நடத்தி போயிட்டே இருந்துருவோம், அவ்வளவுதான். நீங்க திருப்பி கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னு பாருங்க. பேர் ப்ரொடக்ஷன் என்னது? பேர் ப்ரொடக்ஷன் என்னமா தமிழ்ல? ஜோடி உருவாகுது. ஜோடி உருவாகுதுன்னு சொன்ன, என்ன ஜோடி உருவாகுதுங்க? நீங்க என்ன ஜோடி உருவாகுது? எலக்ட்ரானும் பாசிட்ரானும் உருவாகுது. பாசிட்ரான் இங்க உருவாகுது. எதனால உருவாகுது? அச்சு நியூ என்ற ஒரு போட்டான். இது போட்டான் தானே? இது கரெக்ட் தானே? இந்த 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 போட்டான் யாரு யாரு மேல படுது? அப்ப ஹெவி நியூக்ளியை மேல படும் பொழுது, ஹெவி நியூக்ளியை மேல படும் பொழுது அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானையும் அதிலிருந்து ஒரு பாசிட்ரானையும் உருவாகுது. இதுக்கு வந்து எலக்ட்ரானோட சிம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பீட்டான் எடுத்துப்பாங்க, -1, 0. பாசிட்ரானுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா +1. அதே தான் இங்க இருக்கிறதே தான், +1, β, 0. ஓகே, எழுதிக்கலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. இந்த பேர் ப்ரொடக்ஷன் நடக்கும் பொழுது எவ்வளவு ஃபோட்டான் சார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா 1.02 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் என்ற அளவுக்கு எனர்ஜி கொடுக்குறாங்க இதை பிரேக் பண்றதுக்கு. ஓகேவா? இப்ப பேர் அனிகிலேஷன் அப்படின்னு என்னதுவா? ஜோடி அழிதல். ஜோடி அழிதல். இப்ப இது அழிய போகுது. அப்ப ஒரு பாசிட்ரானோ அப்படியே இன்வர்ஸ் ப்ராசஸ் அப்படியே எடுத்துக்கோ, ஒரு பாசிட்ரானோ ஒரு எலக்ட்ரானோ ரெண்டு உருவானது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அழிய போகுது. அப்ப அழியும் பொழுது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 2H நியூன்றது கிடைக்கும். அப்ப பேர் 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 ப்ரொடக்ஷன் என்னது? அச்சுனியூன்ற போட்டான் வந்து பாசிட்ரான் எலக்ட்ரானாக பிரியுது. அந்த எலக்ட்ரானும் பாசிட்ரானும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுது? அந்த ஜோடி அழிச்சு என்னவா ப்ரொடியூஸ் பண்ணுது? E2H நியூன்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, எழுதிக்கலாமா? ஓகே, இது போதுமா. பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் பேர் அனிகிலேஷன் அவ்வளவுதான். நியூக்ளியர் ஃபியூஷன்ல இது மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் தான் நமக்கு. அடுத்தது ஒரு சின்ன ஒரு டஃப்பான க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்கலாம். நியூமரிக்கல்ஸ் இது சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஹவு லாங் கேன் அன் எலக்ட்ரிக் லேம்ப் எலக்ட்ரிக் லேம்ப் ஆஃப் 100 watts be kept glowing by fuse. Fusion of 2 kilogram of deuterium. அவங்களே சொல்லிட்டாங்க, டேக் த ஃபியூசன் ரியாக்ஷன் ஒன் எச் டூ பிளஸ் ஒன் எச் டூ
gives it 2 helium 3 plus 1 neutron plus 3.2 million electron. கொஞ்சம் படிங்க போல என்ன என்ன சொல்றான்னு பாருங்க. இப்ப இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா ஒரு பல்பை எடுத்துக்கிறோம், ஒரு மின் விளக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த மின் விளக்கினுடைய பவர் வந்து 100 வாட்ஸ். அப்ப 100 வாட்ஸ் கொண்ட மின் விளக்கை எடுத்துட்டு அதை எரிய வைக்கிறாங்க. எப்படி எரிய வைக்கிறாங்கன்னா கரண்ட் கொடுத்து எரிய வைக்கல. அந்த என்ன பண்றாங்கன்னா அணுக்கரு டியூட்டனுடைய அணுக்கருவை இணைக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆற்றலை வச்சுட்டு இந்த எலக்ட்ரிக் பல்பை எரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த எலக்ட்ரிக் பல்பை எரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு எத்தனை இது எடுத்திருக்காங்க, 2 கிலோகிராம் ஆஃப் டியூட்டியம் எடுத்திருக்காங்க. அப்ப இப்படி எடுக்கும் பொழுது எவ்வளவு நேரம் அவுளாங்கன்னா எவ்வளவு நேரம், அப்ப எவ்வளவு நேரம் இது எரியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க எனர்ஜி லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்ப எனர்ஜி எவ்வளவு இருக்கு பாருங்க, அழகா பாருங்க, அப்படியே நான் போற மாதிரி ஓனா. அப்ப எனர்ஜி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப எனர்ஜி இஸ் ஈக்வல் டு 3.2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஆமா தானே, கரெக்டா? ஆனா இங்க எவ்வளவு எத்தனை கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்க? 2 கிலோகிராம்ஸ். ஓகே, அப்ப இந்த 2 கிலோகிராம்ல எத்தனை டியூட்ரியம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது அப்ப நம்பர் ஆஃப் டியூட்ரியம் டியூட்ரியம் ஆட்டம்ஸ் எத்தனை எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டியூட்ரியம் ஆட்டம்ஸ் இன் 2 கிலோகிராம். அப்ப நம்மளுக்கு தெரியும் இல்லையா 2 கிலோகிராம் தானே. அப்ப பாத்தீங்கன்னா அவகிட்ட நம்பர் பை எவ்வளவு மாஸ் இருக்கோ அவர் 0.6023 இன்டூ 10^23 divided by எத்தனை கிலோகிராம், 2 கிலோகிராம். எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். இது நீ கிராமா மாத்தணும். இப்போ இது கிராம், நம்மளுக்கு கிலோகிராம்ல இருக்கு, அதாவது கிராமா மாத்தும் பொழுது அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க எனக்கு கொடுத்துருக்கு 2 கிலோகிராம். ஒரே நிமிஷம் வந்து நியூட்ரானுடைய விரை எண் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணுமா? இதனுடைய இது என்னம்மா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளவுப்பா, எதை இணைக்க போறாங்க? ஒரு டியூட்ரியம். அப்ப டியூட்ரியனுடைய புரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளவுப்பா, 2ஆ? இப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா? சொல்ல முடியுமா? ஓகே, நம்ம படுத்துக்கலாமா? என்னது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும், அவகட்ரா நம்பர் பை ஞாபகம் இருக்கா பாருங்க, இது இல்லைன்னா நீங்க கண்டுபிடிச்சுங்க. அவகட்ரா நம்பர் அடுத்தது அடுத்ததுமா, மாஸ் ஆஃப் த டியூட்ரியம் இன்டு எவ்வளவு மாஸ் இருக்கோ அந்த மாஸ். அப்ப பாத்தீங்கன்னா அவகட்ரா நம்பர் 6.023 × 10^23 டிவைடட் பை நம்மளுக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதான் மாஸ். அப்ப 2 × மாஸ் எவ்வளவு இருக்கு, 2 கிலோகிராம். அப்படின்னு பண்ணா 2 × 10^3 கிராம். எழுதிக்கலாமா? புரிஞ்சுதா?
அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 6.023 இன்டூ 10^26 ஆட்டம்ஸ் இருக்கும். இப்ப நம்ம அடுத்த கான்செப்ட் இந்த 6.023 × 10^26 ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ண போது ஃபியூஸ் ஆக போகுது. அப்ப ஃபியூஸ் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும் தானே. இவங்களுடைய எனர்ஜி எவ்வளவு இருக்கு, 3.2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இதெல்லாம் ஃபியூஸ் ஆகும்போது ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அப்ப அந்த எனர்ஜியை நான் கண்டுபிடிக்கப்பா, கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அடுத்தது எனர்ஜி ரிலீஸ்ட்.